हाँ बढ़िया। शुकनासा गौरवः 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 शुकनासः अपि महान्तं राज्यभारं अनायासेन एव சுகநாசோபி. ஸோ வந்து இது வரைக்கும் அந்த தாராபீடனுடைய விலாசத்தை பற்றி படித்து முடித்தோம். இதுக்கப்புறம் முன்னாடியே அந்த சுகநாசனை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தார், அவர் எப்படிப்பட்ட ஒரு மந்திரின்னுட்டு. ஸோ அப்படிப்பட்ட சுகநாசோ அபி, அந்த சுகநாசரும் கூட மகாந்தம் தம் ராஜ்யபாரம் அனாயாசேனைவ பிரஜாபலேன பபார, பெரிய அந்த ராஜ்யபாரத்தை அனாயாசேன ஏவ அப்படின்னா எஃபர்ட்லெஸ்லி அப்படியே அதை வந்து அந்த அந்த ராஜ்யத்தினுடைய பாரத்தை தாங்கிறதுக்கு அவர் ஒன்றும் புதுசாக எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரயத்தனம் போடல. ஹி டென்ட் புட் எனி டேக் எனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இன் இது மேனேஜிங் த கண்ட்ரி. என்ன ராஜ்யபாரம் அனாயாசேனவ பிரஜாபலேன பபார, ரொம்ப எஃபர்ட்லெஸ்லி அனாயாசக அப்படின்னா ரொம்ப கஷ்டமே படாமல், பிரஜாபலேன எந்த பலத்தினால் அப்படின்னா ஒரு மந்திரிங்கிறவனுக்கு ரொம்ப முக்கியம் அவனுடைய புத்தி சாமர்த்தியம். ஸோ அப்படி இருக்கிற அவனால் பிரக்ஞாபலேன பபார, இந்த தன்னுடைய பிரக்ஞாபலத்தினால் இந்த ராஜ்யத்தினுடைய பாரத்தை பபார, பபாரங்கிறது உங்களுக்கு திருப்பியும் வந்து உங்களுக்கு இந்த லகாரம் லிட்டு பர் பரத்தி இருக்கு பார்த்தேடா அதே மாதிரி அதான். யதைவ ராஜா காரியாணி அகாஷீத் தத்வத் அசௌ அபி த்விகிணீகிருத பிரஜானுராகோ ராஜகாரியாணி சக்ரே. ஸோ யதா எவ்வாறு, யதா ஏவ ராஜா எவ்வாறு அந்த ராஜாவான தாராபீடன் காரியாணி அகார்ஷித்து காரியங்களை செய்தாரோ, தத்வது அசௌ அபி அதே மாதிரி அசௌ சுகநாசோ அபி த்விகுணீகிருத பிரஜானுராக, பிரஜைகளிடம் வைக்கப்பட்ட அந்த அன்புங்கிறது இருக்கு பாருங்கோ, அது வந்து அதிகீகிருத்தா த்விகுணீகிருத்த கிருத்தகனா இரட்டிப்பாக்கப்பட்டன்னு அர்த்தம். இரட்டிப்பாக்கப்பட்ட பிரஜாயாக அனுராக, பிரஜா கிட்ட வச்ச பிரஜாவினுடைய ஒரு அனுராகம் ஸ்னேக, ஏன எவரால் அந்த பிரஜை கிட்ட வைக்கப்பட்ட ஸ்னேகம் வந்து அதிகமாக்கப்பட்ட ஸ்னேகத்தோடு இருக்கின்ற அந்த அவரால் அந்த சுகராசக காரியாணி சக்கரே காரியங்களை செய்தார். சக்கரேங்கிறது உங்களுக்கு சக்கரே சக்கராதே சக்ரிரே கிரு தாத்து, அதே மாதிரி அகார்ஷீத் வந்து உங்களுக்கு லுங்கு அதுவும் கிரு சரியா. அதுக்கப்புறம் மேல தமபி சரித சூடாமணி மரீச்சி மஞ்சரி ஜாலிபிகி மௌலிபிகி ஆவர்ஜித குசுமசேகர சுத மதுசீகர சிக்த நிருப சபம் தூர அவனதி பிரேங்கோலித மணிக்குண்டல கோட்டி சங்கட்டிதா அங்கதாங்கதம் ராஜகம் ஆனநாம. ராஜகம் ராஜகம் அப்படிங்கிறது என்னன்னா ராஜ்யாம் சமூக, ராஜாக்களினுடைய அந்த கூட்டமானது. தம் அபி தம் அப்பின்னு சொல்லும்போது இந்த சுகநாசரையும் கூட ஆனநாம நமஸ்கரித்தார்கள், அவ நமஸ்கார நமஸ்காரம் செய்தார்கள். எப்படி வந்து அந்த அந்த ராஜாக்களினுடைய கூட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, சலித சூடாமணி மரீச்சி மஞ்சரி ஜாலிபிகி மௌலிபிகி, அந்த ராஜாக்களினுடைய அந்த மௌலிபிகி மௌலிங்கிறது தலை அவைகளினால் அவது எப்படி இருக்குது அப்படின்னா, சலித சூடாமணி அதில் வந்து ஆடப்பட்ட அந்த சூடாமணி தலையில் அணிஞ்சின்றிருக்கிற அந்த மணிகள் அவைகளினுடைய மரீச்சினா கிரணங்கள் ஒளி, அந்த ஒளியினுடைய ஜாலி ஜாலினா தித்தின்னு தித்தையாகனு போட்டிருக்கார், ஜாலினா வரிசை, அந்த ஒளியினுடைய ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் ரேஸ்னு வச்சுக்கோங்க, அதை அந்த அப்படி இருக்கின்ற சாரி மரீச்சி மஞ்சரினா உங்களுக்கு வந்து ரேஸ் ரேஸ்னுடைய ஒரு ஸ்ட்ரீக்கு, ஜாலினா அதனுடைய ஒரு சமூகம் கூட்டம். ஸோ மரீச்சி மஞ்சரி ஜாலிபிகி மௌலிபிகி அவள் எல்லாரும் வந்து இந்த சுகநாசனுக்கு நமஸ்காரம் பண்ணுறா. பண்ணும்போது அவள் தலை குனியும் போது எப்படி இருக்குது அப்படின்னா, அவள் தலையில் அணியப்பட்ட அந்த சூடாமணி வந்து ஆடுறது, அந்த சூடாமணியில் மடியினுடைய மரீச்சி ஒளி, அந்த ஒளியினுடைய ஒரு வரிசை, அந்த வரிசையினுடைய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தோடு கூட இருக்கின்ற மௌலிபிகி அவர்கள் இந்த ராஜகம் ஆனநாம இந்த ராஜாக்களினுடைய கூட்டத்தை நமஸ்கரித்தார்கள், ராஜாக்களினுடைய கூட்டமானது இந்த சுகநாசனை நமஸ்காரம் செய்தார்கள். அதுக்கப்புறம் மேலும் என்ன, ஆவர்ஜித குசுமசேகர சுத மதுசீகர சிக்த நிருப சபம், மேலும் என்ன, அவள் வந்து ஆவர்ஜிதம் அப்படின் தான் அவள் கீழே குனியும் போது
குசும சேகரம் அவ தலையில வந்து பூ வச்சுருக்கா பூவை வைத்து கொண்டிருக்கின்ற சேகரக தலை தலை அந்த சேகரத்திலிருந்து சூதம் விழப்பட்டது அந்த பூ அந்த பூக்களுக்குள்ள இருக்கின்ற மது அந்த தேன் அதனுடைய ஒரு சீக்கரம் அதனுடைய ஒரு ஃப்ளோ அதனால சிக்தம் நனையப்பட்ட நிருபசபம் எப்படி அவ தலைய அவ வந்து ராஜாக்கள் தலையில பூவை வச்சுருக்கா அந்த பூக்களுக்குள்ள என்ன இருக்கும் மகரந்தங்கள் இருக்கலாம் அந்த பூக்களினுடைய அந்த தேன் அது அது இருக்கலாம் ஸோ அவ கீழே குனியும் போது அந்த தலையிலேந்து விழருது அந்த பூ விழுந்து அதுலேருந்து வர தேனோட தேனினால நனைக்கப்பட்ட சபை அப்படிப்பட்ட சபையில் சபையை இந்த ராஜகம் அந்த இடத்துல வந்து இவா வந்து இந்த ராஜாக்களினுடைய கூட்டமானது தம் சுகநாசம் ஆனநாம நல்லா இருக்கு இல்ல இது அதுக்கப்புறம் மணிகுண்டல கோட்டி சங்கடித அங்கதம் மேலும் என்ன அப்படின்னா தூராத்து தூரத்திலிருந்து யா அவனதிஹி இவாலாம் வணங்குறா சில ராஜாக்கள் வந்து தூரத்திலிருந்து இவனை வந்து நமஸ்காரம் பண்றா அப்படி அவன் அவா நமஸ்காரம் அவனதி அவ தலை வணங்கும் தருணத்தில் அதனால என்ன அந்த அவனத்தியா என்னதுன்னா பிரேங்கோலிதானி அப்படின்னா ஆட்டப்பட்ட யானி மணிகுண்டலானி அவ வந்து தலை வணங்கும் போது அந்த ஆட்டப்பட்ட மணிக்குண்டலங்கள் காதில் போட்டுருக்கிற மணிக்குண்டலங்களினுடைய கோட்டி அக்ரபாகம் நுனி அது வந்து ரத்தனமயத்தினால ஆக்கப்பட்ட அந்த கரணபூஷணங்கள் அவைகளினுடைய கோட்டி பிகி அக்ரபாகத்தினால் சங்கட்டிதானி சங்கிருஷ்டானி அப்படின்னா உரசப்பட்ட அங்கதானி கேயூரங்கள் சரியா ஆ ஓகே சரியா அதோட இருக்கின்ற அந்த ராஜகம் அந்த ராஜாக்களினுடைய சமூக இவரை ஆனநாம இந்த சுகநாசரை வணங்கின சரியா அதுக்கப்புறம் மேல தஸ்மின் அப்பி சலிதே சலித சடுல துரக பல முகர குரரவ பதரீகிருத் பதிரீகிருத புவனாந்தராளாக அதுல படிச்சிருவாங்க வா படிங்க 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 பலபர பிரச்சல வசுதாதல தோலாயமான கிரயக கலன் மதாந்த கந்த கஜ தான தாராந்தகாராக சம் சம்சர்பத சம்சர்பத்து அதிபகல சம்சர்பத்து அதிபல ஜயசப்த நிர்பராக புரோதூயமான தவல சாமர சஹஸ்ர சம்சாதிதாக புஞ்சித நரேந்திர விருந்தக இந்த பத்து திக்குகளும் இந்த மாதிரி இருந்தன எப்படி இந்த பத்து திக்குகளும் இருந்தன அப்படிங்கிறது இந்த தச திசகாக்கு எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் போறது தஸ்மின் அபி சலிதே தஸ்மின்னு அந்த சுகநாசனான அவர் சலிதே சதி அவர் கிளம்பிய பொழுது என்னென்னலாம் அந்த இடத்துல ஆச்சு அப்படின்னா சலித சடுல துரக பல முகர குரரவ பதிரீகிருத்த புவனாந்தராளாக ஸோ இந்த இந்த சுகநாசனானவர் அங்கிருந்து பிரஸ்திதே சதி கிளம்பு கொண்டிருந்த தருணத்தில் சலிதாக சடுலாக ஏ துரகாக அதாவது நடமாட்டத்தோடு இருக்கின்ற சட்டுலாக ரொம்ப சபலபாவத்தோடு இருக்கின்ற அந்த துரகாக குதிரைகள் அந்த அப்படிப்பட்ட குதிரைகள் எஸ்மின் பலே அஸ்தி பலம்னா சேனைன்னு அர்த்தம் அந்த மாதிரி சபலத்தோடையும் ஒரு மாதிரி குதிரைகள் ஒரு இடத்துல நிற்காதானோ இப்படி இப்படின்னு முன்னும் பின்னுமாக சலிதம் நடந்து கொண்டு இருக்கின்ற சட்டுலம் சபலமாக இருக்கின்ற அந்த துரகாக
குதிரைகள் அந்த குதிரைகள் எஸ்மின் எஸ்யாம் சேனாயாம் அஸ்தி எந்த சேனையில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பலம் பலம்ங்கிறது இங்கே சேனா அந்த சைன்யம் எஸ்மின்னு தத்து பலம் அந்த சைன்யம் அதாவது அந்த அந்த சேனை சேனையில் இருக்குங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து தேஷாம் அஸ்வானாம் எது பலம் அஸ்வங்களனுடைய எது ஒரு பலமோ அதுக்கப்புறம் தஸ்ய முகராகா அதனுடைய ஒரு சப்தம் அந்த அந்த சப்தத்தினால் ஏ குராகா தேஷாம் யஹ ரவஹ துவனி தேன பதிரீகிருத்தம் அதாவது அங்கே இருக்கிற அந்த குதிரைகளினுடைய குதிரைகளே அந்த சேனைகளுக்கு ஒரு பலம் அவைகளினால் சப்தாயுதம் எது எதனுடைய சப்தம் அப்படின்னா அவைகளினுடைய குர ரவம் குரங்கிறது உங்களுடைய அதனுடைய ஹூஃபு அதனுடைய ரவங்கிறது சப்தம் சவுண்டு அதனால் முகரித்தம் சப்தாயுதமாக ஆக்கப்பட்டதுனால இந்த புவனாந்தராலம் எப்படி இருக்குது அப்படின்னா பதிரீகிருத்த புவனாந்தராலாகா பதிரீகிருத்தம் அப்படின்னா இங்கே எல்லாம் வந்து செவிடாக்கப்பட்ட பின்ன சப்த ஸ்ரவண சக்தி ரஹித கிருத்தம் அப்படின்னா வேற ஒரு சப்தத்தையும் கேட்கறதுக்கு கேட்க முடியாதபடி ஆக்கப்பட்ட காதுகள் அப்படி ஆக்கப்பட்டது எது அப்படின்னா புவனானாம் அந்தராலம் யாசுதாகா இந்த பூமியினுடைய அந்தராலம் மத்திய பாகம் அது எதில் இருக்குது அப்படின்னா இந்த தசதிஷே ஸோ இது அந்த தசதிஷாவுக்கு இது அப்ஜெக்டிவாக போகுது சரியா ஸோ அப்படிப்பட்ட பதிரீகிருத்த புவனாந்தராலாக தசதிஷாகா த தசதிஷா பபூவு இந்த பத்து திக்குகளும் ஆகின அதுக்கப்புறம் பலபர பிரச்சல வசுதாதல தோலாயமான கிரையா பலபரம் பலங்கிறது திருப்பியும் சேனா சேனையினுடைய பரம்ங்கிறது பாரம்னு அர்த்தம் சேனையினுடைய பாரத்தினால் பாரத்தினால் பிரச்சலம் அப்படின்னா கம்பனம் நடுங்கின அந்த வசுதா தலம் இந்த பூமி ஸ்தலமானது இந்த பிருத்திவி தலமானது தேன அதனால் அந்த பூமியினுடைய அந்த சேனையினுடைய பாரத்தை தாங்க முடியாத காரணத்தினால் கம்பிதமாக இருக்கின்ற அந்த வசுதாதலம் அந்த வசுதாதலம் அந்த வசுதாதலேன தோலாயமான அந்த பூமி தல பூமி ஸ்தலத்தினால் ஆட்டப்பட்டது எது அப்படின்னா கிரையா ஸோ வந்து இவர் இங்கேருந்து கிளம்பியிருக்கார் இந்த சுகநாசன் ஸோ அந்த இடத்துல சீன் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த குதிரைகளினுடைய ஹூஃப்ஸ்லேருந்து வர சப்தங்களினால் புவனாந்தராலமே பதிரீகிருத்தமாக இருந்தது அடுத்ததில் வந்து இந்த சேனையினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் சேனையினுடைய பாரத்தினால் பிரகம்பனம் ஆகின அந்த வசுதா தலத்தினால் ஆட்டப்பட்டது எது அப்படின்னா அங்கே இருக்கிற மலைகள் அதோடு இருக்கின்ற தசதிஷா பபு சரியா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கலன் மத அந்த சாரி கலன் மதாந்த கந்தகஜ தான தாராந்தகாராக மேலும் என்ன அப்படின்னா கலன் அப்படின்னா ஒழுகுகின்ற மதாந்தானாம் மதத்தினால ரொம்ப உன்மத்தமான இருக்கின்ற கந்தகஜானாம் கந்தத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் அவைகள் அவைகளினுடைய யாகா தானதாராக அவைகளினுடைய அந்த மத ஜலத்தினுடைய ஒரு பொழிவு அந்த பொழிவினால் அந்தகாரக யாசு தாகா தாதிருஷ்யக அதாவது இந்த யானைகளினுடைய இந்த மதத்தினால் அந்தமாக்கப்பட்ட இந்த கந்தகஜங்கள் அந்த கந்தத்தை வச்சுட்டுருக்கிற யானைகளினுடைய அந்த தானத்தினுடைய மதஜலத்தினுடைய பொழிவினால் அந்தகாரமாக்கப்பட்டது அந்த இடம் அப்படி இருக்கின்ற எல்லா திக்குகளும் அதாவது கந்த கஜம்னாலே எஸ்ய கந்தம் சமாகிராய ந திஷ்டந்தி பிரதித்விபாக தம் கந்தஹஸ்தினம் பிராகு நிருபதேகே விஜயாவகம் ஸோ எந்த கந்தத்தினுடைய சமாகிராய அந்த கந்தத்தினுடைய ஸ்மெல்லை கேட்டு எடுத்துனுட்டும் பிரதித்விபாக எதிரி ராஜாக்களினுடைய அந்த யானைகள் அங்கே இருக்கலையோ அவைகளை தம் கந்தஹஸ்தினம் பிராகு நிருபதேகே விஜயாவகம் அந்த மாதிரி கந்தத்தோடு இருக்கின்ற யானைகள் தான் ராஜாக்கு விஜயத்தை கொடுக்கும் ஸோ அவைகளினால் அந்தகாரமாக்கப்பட்டது அந்த தானதாராக ஏவ அந்தகாராக அந்த தானத்தினுடைய பொழிதலே ஒரு இருட்டாக்கப்பட்டு எல்லா திக்குகளும் இருட்டாக்கப்பட்டன சரியா ஆ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சம்சர்ப்பது ஆதிபகல தூளி பட்டல
தூசரித சிந்தவக அதுக்கப்புறம் சம்சர்ப்பத்து அப்படின்னா மேலே எழும்பிய அதிபகல மிகவும் அதிகமாக இருக்கின்ற தூளி பட்டலம் அங்கே வந்து இத்தனையும் அங்கே இருந்தது நடந்தது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நிறைய தூளி கிளம்பும் தூசி கிளம்பும் ஸோ அந்த மாதிரி சம்சர்ப்பத்து மேல் கிளம்பிய அதிபகல தூளி பட்டலம் நிறைய தூசிகளினுடைய பட்டலம்ங்கிறது சமூகம் கூட்டம் அவைகளினால் தூசரித சிந்தவக ரொம்ப தூசரமாக்கப்பட்ட ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது அழுக்காக்கப்பட்ட சிந்தவக சிந்துனா ஜென்ரலி சமுத்திரத்துக்கு சொல்லுவா இங்கே வந்து நத்யா நதிகளோ இல்லைன்னா சமுத்திரமோ சொல்லிக்கலாம் அந்த மாதிரி நதிகள் ஆக்கப்பட்டது அந்த நதிகளோடு இருந்த தசதிஷக பபூவுகு அதுக்கப்புறம் பிரச்சலத்து பத அதிபல பதாதிபல கலகலரவ ஸ்போட்டித கர்ண விவராக அதுக்கப்புறம் பிரச்சலத்து மூவ் பண்ணின்றிருக்கிற பிரஸ்தானம் பண்ணின்றிருக்கிற எது பதாதீனாம் பதாதீனாங்கிறது அந்த இந்த சோல்ஜர்ஸினுடைய படை அந்த என்ன சொல்கிறது காலாட்படை அந்த அந்த அவைகளினுடைய அந்த காலாட்படையினுடைய கலகல ரவம் அவள் வந்து அவளுடைய ஒரு கோலாகலம் அதனால் கிளம்புகிற ஒரு ரவக ஒரு துவனி அதனால் ஸ்போட்டிதாக கரண விவராக அதாவது பிளக்கப்பட்ட காதுகளினுடைய விவரங்கிறது அந்த உள்ளே இருக்கிற ஓட்டை அந்த ஓட்டைகள் எங்கேயோ அப்படி இருக்கின்ற தசதிஷக பபூவுகு அதுக்கப்புறம் சரபச உத்குஷ்யமான ஜய சப்த நிர்பராகா மேலும் என்ன சரபசம் ரொம்ப வேகத்தோடு கூட உச்சைகி உத்குஷ்யமானங்கிறது உச்சைகி உச்சாரியமானாக உச்சரிக்கப்பட்ட ஜெயசப்தங்கள் ஜெய் ஜெயின்னு சொல்லிட்டு போகிறா அப்படி இருக்கிற அந்த ஜெயசப்த நிர்பராகா அந்த ஜெயசப்தங்களினால் நிர்பராகனா நிரம்பப்பட்டன்னு அர்த்தம் நிரம்பிய தசதிஷக பபூவுகு அதுக்கப்புறம் புரோத்தூயமான தவல சாமர சகசிர சம்சாதிதாக அங்கே வந்து என்ன புரோத்தூயமானி அப்படின்னா நன்றாக வீசப்பட்ட சம்வீஜியமானி தவலானி வெள்ளை கலரில் இருக்கிற சாமரங்கள் அவைகளினுடைய சகசிரம் தேன சஞ்சாதிதாக பரிவிருத்தாக அங்கே நிறைய ராஜாக்கள் வரா பல பேர் யானை மேலே வந்துட்டு இருக்கா அந்த மாதிரி எக்கச்சக்க ராஜாக்கள் இருக்கா ஒத்தொருத்தருக்கும் தனித்தனியாக சாமரம் இருக்கும் அந்த மாதிரி புரோத்தூயமானம் நன்றாக வீசப்பட்ட தவளம் வெள்ளையான சாமரம் அந்த சாமரம் அந்த சாமரத்தினுடைய சகசிர சம்சாதிதாக சகசிரங்கள் சகசிரம்னா ஆயிரம் அவைகளினால் சஞ்சாதிதாகனா மூடப்பட்ட அந்த தசதிஷக பபூவுகு அதுக்கப்புறம் புஞ்சித நரேந்திர விருந்த கனகதண்ட ஆதபத்திர சங்கட்ட நஷ்ட திவசாக தசதிஷக பபூவுகு மேலும் என்ன அங்கே வந்து எக்கச்சக்க ராஜாக்கள் வந்துட்டு இருக்கா அவளனுடைய புஞ்சிதம் அப்படின்னால புஞ்சி பூதம் ஒரு ஒரு சமுதிதம் எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்கா அப்படி இருக்கிற அந்த ராஜாக்களினுடைய பிருந்தம் சமூகம் அந்த சமூகசிய கனகதண்டானி ஒவ்வொரு ராஜாக்கும் ஒரு தனி ஆதபத்திரம் இருக்கும் அந்த சவர்ணமயமான தண்டம் அந்த ஆதபத்திரங்களினுடைய அவைகளினால் சங்கட்டக சம்மர்தக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒட்டின்னு இருக்கு அதனால் என்ன நஷ்டாக அப்படின்னா திவசாக நஷ்டாகனா ஆகாசமே தெரியல எல்லாம் அதாவது சூரியனுடைய கிரணங்கள் பட்டு ஒளி ஜாஸ்தியாக இருந்து வெயில் சுளிர்னு உரைக்கும் ஆனால் இங்கே வந்து எக்கச்சக்கமான ராஜாக்கள் அவளுக்கு எக்கச்சக்கமான ஆதப பத்திரங்கள் அந்த கனக தண்ட ஆதபத்திரம் அவளுடைய அந்த வெஞ்சாமரை கொடிய கொடையினுவாள் தங்கத்தினால தங்க தண்டத்தினால செய்யப்பட்ட அந்த வெஞ்சாமரை கொடையை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய ராஜாக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதனால் என்ன ஆறுது அந்த இடம் அப்படின்னா ஃபுல்லாக இட் இஸ் கவர்டு பை அம்பரலா அந்த ஆத்தபத்திரத்தினால அதனால் திவசமே தெரியலையாம் டே டைமே தெரியல நஷ்ட திவசாக இந்த மாதிரி சங்கட்டம் இந்த ஆத்தபத்திரங்களினுடைய ஒரு சேர்க்கை எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து இருந்த காரணத்தினால் திவசாக நஷ்டாக நஷ்ட திவசாக டே டைமுங்கிறதே நஷ்டமாயிடுத்து அப்படின்னா டே டைமே கண்ணுக்கு தெரியல அப்படி இருக்கிற தசதிஷக பபு நல்லா இருக்குல்ல இந்த ஒரு இது இல்லை வர்ணிப்பு என்ன நல்ல ஒரு இமேஜினேஷன் ராஜாக்கு சரியா இருக்கா அது ஆமாம் மேலே படிவோம் ராஜாக்கு வந்து அனபத்தியம் குழந்தை இல்லாததுங்கிற ஒரு துக்கத்தினுடைய வர்ணனம் ஒரு கஷ்டத்தினுடைய வர்ணனம் படிங்கோ
एवं तस्य राज्ञः मंत्री विनिवेशित राज्यभारस्य यवन सुखम अनुभवतः कालो जगाम। हाँ, सो इव्वाराग एवं முன்னாடி மேல சொன்னாரே அந்த மாதிரி பூர்வோக்த பிரகாரேன அந்த மந்திரியினிடம் அந்த ராஜ்ய தஸ்ய ராஜ்யஹ தஸ்ய தாராபீடஸ்ய மந்திரி நிவேசித ராஜ்யபாரஸ்ய மந்திரியான சுகநாசனிடம் வைக்கப்பட்ட ராஜபாரத்தோடு இருக்கின்ற ராஜ்யஹ யௌவன சுகம் அனுபவத்தா காலஹ ஜகாம யௌவன சுகத்தை அனுபவித்து கொண்டிருந்த தருணத்திலேயே தஸ்ய அந்த ராஜாவான தாராபீடனுடைய காலஹ டைம் ஆனது ஜகாம போய் போய் கொண்டு இருந்தது போய்விட்டது பூயசா ச காலேன அன்யேஷாமபி ஜீவலோக சுகானாம் பிராயஹ சர்வேஷாம் அந்தம் யயௌ ஏகம் து சுதமுக தர்ஷன சுகம் ந லேபே. ஆ, பூயசா ச காலேன பலகாலம் கழிந்த பிறகும் அன்யேஷாமபி ஜீவலோக சுகானாம் பிராயஹ சர்வேஷாம் அந்தம் யயௌ மற்ற எல்லாம் உலகத்தில் இருக்கிற ஜீவலோக சுகானாம் இந்த உலகத்தில் மர்த்தியலோக சௌக்கியம் இந்த இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற எல்லா சௌக்கியமும் பிராயஹ அப்படிங்கிறது நிறையன்னு அர்த்தம் பூயிஷ்டக நிறைய அனுபவித்த பொழுதிலும் சர்வேஷாம் அந்தம் யயோ எல்லா எல்லா சுகத்துக்கும் ஒரு 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 எல்லையை அளவுக்கு அவன் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான் ஸ்டில் ஏகம் தூ சுத சுக தர்ஷன முகம் நலைவே தர்ஷன சுகம் நலைவே ஒரு பிள்ளையினுடைய முகத்தினுடைய தர்ஷனத்தினால வர ஒரு சுகம் இருக்கு பாரு அதை மாத்திரம் அவர் அடையவில்லை மற்ற எல்லா சுகத்தையும் அவர் வந்து அடைஞ்சுட்டார் இந்த இந்த ஜீவலோகத்தில் பிராயாக என்னெல்லாம் இருக்கோ அந்த சமஸ்த சுகங்களுக்கு அதனுடைய அந்தம் வரைக்கும் போயாச்சு அப்படின்னா ஹி ஹஸ் சீன் எவ்ரி திங் ஹி ஹஸ் சீன் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் அப்படி இருந்த பொழுதிலும் அவருக்கு என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா ஏகம் தூ ஒன்னே ஒன்று மாத்திரம் அடையலை என்ன அப்படின்னா சுதமுக தர்ஷன சுகம் நல்லது குழந்தைய பார்த்து சந்தோஷம் அடையிறது அப்படிங்கிற ஒரு சுகம் மாத்திரம் அவருக்கு நான் கிடைக்கல யயோங்கிறதும் லிட்டு உங்களுக்கு யா அதே மாதிரி லேபேவும் உங்களுக்கு லிட்டு ஆத்மநேபதி இது சரியா அதுக்கப்புறம் तथा उपबुज्यमानमपि निष्फलपुष्पदर्शनं शरवणमिव अन्तःपुरम् अभवत् तथा उपबुज्यमानमपि निष्फलपुष्पदर्शनं அதாவது அவனுக்கு வந்து அவன் வந்து அந்த உபபோக விஷயீக்ரியமானம் அந்தப்புறம் அந்தப்புறத்தில் செய்கிற அந்த அந்த உபபூஜ்யமா உபபோக விஷயி அந்த விஷயங்களினுடைய காரியங்கள்லாம் செய்யப்பட்ட பொழுதிலும் நிஷ்பல புஷ்ப தர்ஷனம் ஷரவணம் இவ அந்தப்புறம் அபவது அப்படின்னா அதாவது பானசம்யக திருண சமூகம் பானசம்யக பேருள்ள ஒரு 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 விதமான ஒரு செடின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பூ பூக்குமே தவிர எக்கச்சக்க பூக்கள் பூக்குமே தவிர அதுலேருந்து பழம்ங்கிறது வெளில வராது அதுபோல் இவனுக்கு எப்படி வந்து அந்த சரவணே யதா கேவலானி புஷ்பாணியே உற்பத்தியந்தே அந்த சரவணம் அப்படிங்கிற பெயர் உள்ள ஒரு ஒரு விதமான ஒரு செடியில் புஷ்பங்கள் மாத்திரம் உண்டாகுமே தவிர தேவ்யாக அன்னாதி ரூபம் பலம்னு ஜாயதே அன்னத்துக்கு உபயோகமான ஒரு பலம்ங்கிறது உண்டாகாதோ அதே மாதிரி ததா ஏவ அந்தப்புரஸ்த மகிஷீனாம் ரஜோதர்ஷனமேவ அஜாயத ரமணே அப்பி தத் பலதா சுத சுத உற்பத்தி ந அபூத் இதி பாவக ஸோ அவளுக்கு வந்து இந்த சுரத சுகம் அந்த உபபூஜ்யமானம் எல்லாம் அந்த சுகங்கள் அதனால் உண்டார விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதே தவிர அவளுக்கு அதுலேருந்து பலன்கிறது அடையவில்லை சரியா அதாவது குழந்தை பிறக்கலன்னு அர்த்தம் சரியா ஆமாம் அதுக்கப்புறம் यथा यथा च यौवनम् अतिचक्राम तथा तथा विफलमनोरथस्य अनपत्य अनपत्यता जन्म अवर्धत अस्य संतापः यथा यथा च यौवनम् अतिचक्राम எந்தெந்த பிரகாரத்தினால் யௌவனம் இவனுடைய அந்த தாருண்யம்ங்கிறது தாண்டிண்டு வரானோ அந்த 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 யூத்து அந்த யங் ஏஜுங்கிறது முடிஞ்சுண்டு வரதோ ததா ததா அந்த அந்தந்த தருணத்திலேயே என்ன விபல மனோரத்தஸ்ய ஒரு பலனும் கிடைக்காத மனோரதம் அப்படிங்கிறது
புத்திரத்தை புத்திரனை அடையணுங்கிற ஒரு ஆசை. அது தஸ்ய அஸ்ய அஸ்ய தாராபீடஸ்ய, இந்த ராஜாவான தாராபீடனுடைய அனபத்தியதா ஜென்ம, தனக்கு வந்து சந்தானம் இல்லை அப்படிங்கிறதினுடைய ஒரு உற்பத்தி, அது தனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினுடைய உற்பத்தி. எப்படின்னா அதனுடைய சந்தாபம் அவர்த்த அதனுடைய அந்த கவலைங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்தது. அது வந்து இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த யூத் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயின்ட்டு இருக்கான். அந்த மாதிரி அவன் வந்து எவ்ரிடே கிராஸ் பண்ணும்போது, இன்னி நாள் போச்சு, இன்னி இந்த வாரம் போச்சு, இந்த மாதம் போச்சு, இந்த வருஷம் போச்சுன்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து விபல மனோரதம் தான். அவனுக்கு குழந்தை கிடைக்கலை அப்படிங்கிற, குழந்தை கிடச்சிருத்துங்கிற ஒரு பலன் கிடைக்கலை, அது வந்து நிஷ்பலமாகவே இருந்து கொண்டு அந்த மாதிரி விபல மனோரதஸ்ய அஸ்ய ராஜ்யா, பலன் கிடைக்காத ஆசையோடு இருக்கின்ற அஸ்ய இந்த தாராபீடனுடைய சந்தாபக, அந்த சந்தாபமானது என்ன விதமான சந்தாபக, அனபத்தியதா ஜன்ம சந்தாபக, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு ஜன்ம சந்தாபக உண்டான ஒரு சந்தாபமானது அவர்தத. எவ்ரி டைம் வந்து அதுதான் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்தது, வர்தனு அந்த சந்தாபங்கிறது வளர்ந்துட்டே இருந்தது அவனுக்கு. சரியா? மேலும் என்ன, விஷய உபபோகத்திலேந்தும் விஷயத்தை விஷய சுகத்திலேந்தும் சுக இச்சா பிகிச்ச, சுக மத்த விதமான லௌகிக சுகம் ஆசை எல்லாத்திலேந்தும் மனக விஜக்னே, மனசானது அதில் வந்து ஈடுபடலை, மனசானது அதுலேருந்து விரக்தம் பபுவ வெளியில் வந்துடுத்து. இங்கே ஜக்னேங்கிறது உங்களுக்கு ஹன்னு தாத்து, ஆனால் அது வந்து ஹந்தின்னுட்டு பரஸ்மை பதம் தான், இங்கே உபசர்க்கத்தினால ஆத்மனை பதத்தில் வந்திருக்கு விஜக்னே. சரியா? அதுக்கப்புறம் நரபதி சஹஸ்ர பரிவிருத்தம் அபி, நரபதி சஹஸ்ர பரிவிருத்தம் அபி அசஹாயமிவ சக்ஷுஷ்மிதமபி அந்தமிவ புவனா புவனா ஆலம்பனமபி நிராலம்பமிவ ஆத்மானம் அமன்யத. எப்படி நம்மளுடைய ஒரு 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 லௌகிக ஸ்திதி தானே இது. நரபதி சஹஸ்ர பரிவிருத்தம் அபி அசஹாயம் இவ, அதாவது நமக்கு ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டோம், அதுவும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குமோ அதை விட பன்மடங்கு அந்த ராஜாவுக்கு இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து ராஜ்யத்துக்கு அடுத்த வம்சவருத்தியானது ஆனோம். ஸோ நரபதி சகஸ்ர பரிவிருத்தம் அப்படி, ராஜாக்களினுடைய ஆயிரம் அவா வந்து சூழப்பட்டு இருந்த பொழுதிலும் அசகாயம் இவ, யாருமே இல்லாத மாதிரி அவன் இருந்தான். சக்ஷுஷ்மந்தம் அபி, கண்களை கண்கள் இருந்து கொண்டு இருந்த பொழுதிலும் அந்தம் இவ, ஒரு கண் தெரியாதவன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி இருந்தான். புவன ஆலம்பரம் அப்பி நிராலம்பனம் இவ, அவனுக்கு வந்து இந்த இந்த சாசகத்வேன ஜகதாதாரம், இந்த புவனத்தை வந்து அவன் சாசனம் பண்ணிட்டு இருந்தான், அதை வந்து அந்த அப்படி இருந்த பொழுதிலும் ஆலம்பனஹீனம், அவனுக்கு வந்து பிடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி இருக்கிற ஆத்மானும் தன்னை அமன்யதை அவன் நினைத்து கொண்டான். சரியா? நல்லா இருக்கு இந்த சென்டென்ஸ் இல்லையா? நரபதி பரிவிருத்தம் அப்பி அசகாயம் இவ சக்ஷுஷ்மந்தம் அப்பி அந்தகம் இவ புவன ஆலம்பரம் இவ நிராலம்பரம். சரியா? அதான் அடுத்தது படிங்க. நரபதி சகஸ்ர பரிவிருத்தம் அப்பி, அதுதான் அந்த இடத்துல. ஆமா, சுவாரஸ்யம். ஆமா, விலாசம் வர்ணனம். அத்த தஸ்ய சந்திரலேகா இவ ஹரஜடா கலாபஸ்ய கௌஸ்துப பிரபா இவ கைட்டபாரி வக்ஷஸ்தலஸ்ய வனமாலா இவ முசலாயுதஸ்ய வேளா இவ சாகரஸ்ய மதலேகா இவ திக்கஜஸ்ய லதா இவ பாதபஸ்ய புஷ்போத்கதிஹி இவ சுரபிமாசஸ்ய சந்திரிகா இவ சந்திரமசஹ கமலினி இவ சரசஹ தாரகா பங்கதிஹி இவ நபசஹ ஹம்சமாலா இவ மானசஸ்ய சந்தன வனராஜிஹி இவ மலயஸ்ய பணாமணி ஷிகா இவ சேஷஸ்ய பூஷணம் அபூத். யாரு? திரிபுவன விஸ்மய ஜனனி ஜனனி இவ வனிதா விப்ரமாணாம் ஜனனி இவ வனிதா விப்ரமாணாம்
சகலாந்தபுர பிரதான பூதா மகிஷி விலாசவதி. இந்த ராஜாவினுடைய மகிஷி ராணி யாருன்னா விலாசவதி. அவ எப்படி இருந்தா அப்படின்னா, எப்படி வந்து இப்ப மேல குறிப்பிட்டு இருக்கிற ஒன்னு ஒன்னும் எதுக்கு இன்னொன்னுத்துக்கு வந்து பூஷணமா இருந்ததோ, அதே மாதிரி இந்த ராஜாக்கு யாரு யாரு வந்து பூஷணமாக இருந்தாள் அப்படின்னா, இந்த சகலாந்த புற பிரதான பூதா, இந்த அந்தப்புறத்தில் இருக்கின்ற எல்லா ஸ்திரீகளுக்கும் நடுவில் பிரதானமாக இருக்கின்ற மகிஷி, அவ பேர் விலாசவதி. நாம எப்படி அவோ பூஷணமாக இருந்தாள் அப்படின்னா, அத தஸ்ய தஸ்ய ராஜாவான ராஜாவினுடைய அந்த தாராபீடனுடைய சந்திரலேகா இவ ஹரஜட்டா கலாபசிய, அந்த ஹரஜட்டா கலாபசிய சிவனுடைய ஜட்டா ஜட்டையில் எப்படி வந்து சந்திரலேகா அந்த இந்துவினுடைய ஒரு லேகா அந்த சந்திரன் வந்து ஒரு பூஷணமாக இருந்தானோ அவ்வாறு. அதுக்கப்புறம் கௌஸ்துப பிரபா இவ கைட்டபாரி வக்ஷஸ்தலசிய, கைட்டபாரியான விஷ்ணு விஷ்ணுவினுடைய வக்ஷஸ்தலசிய கௌஸ்துப பிரபா, அவர் வக்ஷஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த கௌஸ்துபத்தினுடைய ஒரு ஒளி எவ்வாறு இருக்குமோ அதுபோல. வனமாலா இவ முசலாயுதஸ்ய, முசலாயுதனான பலராமர் அவருக்கு வந்து வனமாலா, அந்த வனமாலா வந்து எப்படி அவருக்கு ஒரு பூஷணமாக இருக்குமோ அதுபோல. அப்புறம் வேலா இவ சாகரஸ்ய, வேலானா உங்களுக்கு தட்டம், சாகரத்துக்கு வந்து எப்படி தட்டம் வந்து ஒரு அழகு கொடுக்குமோ அதுபோல. மதலேகா இவ திக்கஜஸ்ய, திக்கஜங்களுக்கு அந்த மதத்தினுடைய மதஜலத்தினுடைய ஒழிதல் பொழிதல்ங்கிறது எப்படி ஒரு பூஷணமாக இருக்குமோ. பாதபஸ்ய லதா இவ, பாதபம் மரங்களுக்கு மரங்களுக்கு எப்படி வந்து செடிகள் ஒரு பூஷணமாக இருக்குமோ. புஷ்போத் புஷ்ப புஷ்போத்கதிரிவ சுரபி மாசஸ்ய, சுரபி மாசமான அந்த வசந்த மாசம் வசந்த ருத்து அவைகளினுடைய புஷ்போத்கதிகி, அவைகள் அவைகள் மேலும் வந்து எப்படி அலங்காரமாக காணப்படுகிறது அப்படின்னா, அந்த பூக்களினுடைய அந்த பூக்கள் பூக்கிறதுனால வசந்த ருத்துக்கு அது வந்து பூக்கள் வந்து ஒரு பூஷணமாக இருக்கும். சந்திரிகா இவ சந்திரமசக, சந்திரமசக சந்திரனுக்கு வந்து எது பூஷணம் அப்படின்னா சந்திரிகா நிலவொளி ஜோச்சனா. அதுபோல கமலினி இவ சரசக, சரசக அப்படிங்கிறது ஒரு ஓடைக்கு ஒரு பாண்டுக்கு எது போல தாமரை புஷ்பங்கள் போல. தாரா பங்கி இவ நபசக, ஆகாசத்துக்கு எப்படி வந்து தாரகா இந்த நட்சத்திரங்களினுடைய ஒரு வரிசை பூஷணமாக இருக்குமோ அதுபோல. ஹம்சமாலா இவ மானசஸ்ய, மானச சரோவருக்கு எப்படி வந்து அன்னப்பக்ஷிகளினுடைய ஒரு வரிசை அழகு கொடுக்குமோ அதுபோல. சந்தன வனராஜிரிவ மலையசிய, மலையங்கிற ஒரு பெயருள்ள அந்த பர்வத்தத்துக்கு சந்தன வனராஜிரிவ, அந்த சந்தன விருட்சங்கள் சந்தன இது மரத்து இருக்கின்ற அந்த வனங்கள் வந்து எப்படி வந்து அந்த மலையங்கிற ஒரு பர்வத்தத்துக்கு பூஷணமாக இருக்குமோ. சேஷஸ்ய பணாமணி சிகே இவ சிகா இவ, சேஷஸ்ய அந்த சேஷம் ஆதிசேஷன் அந்த நாகத்துக்கு எப்படி வந்து அந்த பணாமணி சிகா அப்படின்னா பணாரத்ன தீப்திகி, அந்த அந்த படம் எடுத்து அதனால் அந்த அந்த மணியினுடைய தீப்தி வந்து எப்படி அந்த சேஷனுக்கு ஒரு பூஷணமாக இருக்குமோ. அதுபோல விலாசவதி நாம மகிஷி ராஜ்யக பூஷணம் அபூத், விலாசவதின்னு பெயருள்ள இந்த மகிஷி தஸ்யங்கிறது போய் சேர்க்கணும், தஸ்ய ராஜ்யக பூஷணம் அபூத், பூஷணமாக இருந்தாள். மேலும் அந்த விலாசவதிக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, திரிபுவன விஸ்மய ஜனனி, இந்த திரிபுவன இந்த மூன்று உலகத்துக்கும் என்ன திரிபு உலகத்தினுடைய விஸ்மயசிய ஆச்சரியத்துக்கு ஜனனி, இந்த மூன்று உலகத்திற்கும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஜனனிங்கிறது லிட்ரலி அம்மாங்கிறது இல்லை, உற்பாதிகான்னு அர்த்தம், அதை உண்டு பண்ணுவளாக இருக்கின்ற அந்த விலாசவதி. ஜனனீவ வனிதா விப்ரானா, விப்ரமானாம் வனிதா ஸ்திரீகளினுடைய அந்த அந்த விப்ரமானாம் அந்த ஒரு ஒரு விலாசங்களுக்கு ஜனனி, அதுக்கு உற்பத்தி ஸ்தானம் போல, பிரசூஹு ஜனனி இவ உற்பத்தி ஸ்தானம் போல இருக்கின்ற சகல அந்தப்புர பிரதான பூதா, அந்த அந்தப்புரத்தில் இருக்கின்ற மற்ற ஸ்திரீகளுக்கு நடுவில் பிரதான பூதா முக்கியா ரொம்ப முக்கியமாக இருக்கின்ற விலாசவதி நாம்னா விலாசவதி நாம விலாசவதி என்று பெயருள்ள மகிஷி அந்த ராஜி ராக்னி அந்த ராணியானவள் பூஷணம் அலங்கார ஸ்வரூபா அபூத், யாருக்கு தஸ்ய ராஜ்யா.
சரியா இங்க வந்து அப்படியே ஒன்னு ஒன்னும் சொல்லிட்டே வரதுல மாலோபமா உங்களுக்கு அலங்காரம் சரியா முக்கியமான ஒன்றை விட்டுட்டாருமா என்ன